உசுனியை எல்லாம் பிரிச்சு மேய் ஒண்ணிக்கணும். இருக்கிறனாலும் ரடைப்பா இருக்க கூடாது. மணி கொடுக்கணும் கட்டாயமா. அப்படி வந்தாப்லாம் நாங்க இப்படி இஞ்சி ஏறிட்டு கடையை நடத்துவோம். எங்களுக்கு வீடு இல்லத்தானே, இப்படி இந்த காணிக்குல இருந்து கடையை நடத்துவோம் பார்த்த நாங்கள். அப்ப கடை இருக்குது, எங்களை வீடு இல்ல. அப்ப நாங்க அதோட பின்தொடர்ந்து டெம்பரரியா போட்டிருந்தோம் இருக்கிறதுக்கு. எங்களுக்கு காணும், நல்ல வசதியா காணும் அது. அப்ப நாங்க அதை போட்டிருந்தோம். நாங்க தகரத்தால ஒரு கொட்டில், என்ன ஒரு கொட்டில் வீடு போட்டிருந்தோம் நாங்கள். அந்த கொட்டில் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிச்சனும் எனக்கு செய்து தந்தவர் மாமா, என்ன அது என்னன்னு சொன்னா கேஸ் தான் பாவிச்ச நாங்க. அவங்கள பக்கத்த வழியில நாங்கள் அடுப்பு புறகடுப்பு புறகடுப்பு நாங்கள் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த கிச்சனை தான் நாங்கள் பட்டை வரைஞ்சிருந்தாங்க. சேய குட்டி இருக்கிற அடுப்பு இருக்குது. மற்ற இதுல எல்லாம் எங்க சமையல் பாத்திரம் இருந்தா சிந்தியில எல்லாம் எடுத்து வச்சுட்டான். இரண்டா இதுல டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்ப நாங்க அந்த இதுல மட்டை வரைஞ்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னா நான் வெக்கியா இருக்கும், இந்த தகரம் தானே, அப்ப அதுக்கு வெக்கியா இருக்கும். மட்டை வரைச்சிருந்தா அந்த மட்டைக்குள்ளால காத்துகள் வேற ஒரு அப்படி ஒரு அடைப்புக்குள்ள இல்லாம கேஸ் பாவிக்கிறதுனால ஒரு அடைப்பா இருக்க கூடாது. லீக்கு வச்சா மட்டை, அது எனக்கு விருப்பமா இருந்தது. மட்டை வடிவம் இருக்கும். அந்த காலம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மேவேலிக்கு ஏன் இப்பவும் கூடுதலானவர் வேலைக்கு மட்டை தான் தெரிஞ்சிருக்கீங்க. கிடுகு அப்ப ஒரு கிச்சன், அதாவது முதல் எல்லாம் வீட்டோட வீட்டுக்கு வெளியில புறம்பா ஒரு சின்ன கிச்சனா இந்த மட்டையில் வரைஞ்சு ஓலை மேய்ஞ்சு அப்படித்தான் கிச்சன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாகரிகம் எல்லாம் வளர்ந்து போய் கொண்டிருக்கல. ஓப்பன் கிச்சன் வீட்டோட என்ன சிந்தியல் அடுப்பு புவாடு, அதே முதல், அதுதான் முதல். அந்த காலத்துல இருந்து அந்த அடுப்பு, அந்த காலம் போக்கு வீடு. ஏன்னா ஆரம்பத்துல கிச்சன் அப்படி இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. போக்கு வீடு வச்சு எல்லாம் வீடு கட்ட வைக்கிட்டு எங்கட வீட்டு அம்மா வீட்டு எங்கட அம்மா வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா போக்கு வீடுதான் மட்டக்களப்புல. அப்படி எனக்கு தெரிஞ்ச எந்த வீட்டை தான் நான் சொல்லுவேன். அது வரைக்கும் நான் எந்த வீட்டை தவிர தெரிந்தேன் நான். அப்ப அப்படி அந்த போக்கு கூட தாண்டி இப்ப ஓப்பன் கிச்சன் எல்லாம் வந்துடுது. வீடு எவ்வளவு அவ்வளவு நவீனமா இப்ப வீடு கட்டி கொண்டிருக்கேன். நாங்கள் அப்படி இருந்தோம். எங்களுக்கு இந்த மட்டையில வரைஞ்சி கிச்சன் வச்சுக்கிறது தான் எங்களுக்கு இப்ப சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. எதிர்காலம் நாங்கள் வீடு கட்டுவோம். சரி, நாங்கள் இப்ப இந்த கிச்சனை இந்த மட்டையில வரையுவோம். இது நாங்கள் வரைஞ்சி எத்தனை வருஷம் பெறும்? எத்தனை வருஷம் பெறும்? கூட வரும் ஒரு ஒன்றரை வருஷம். ஒன்றரை வருஷம் கூட இல்ல. என்ன நாங்கள் பனையால கிடைக்கிற மட்டையில எல்லாம் எவ்வளவு பயன்படுது சொன்னா 10 ரூபாய்னு சொல்லி பக்கத்துல ஒரு அம்மா வீட்டுதான் நாங்கள் 30 மட்டை வாங்கி வச்சிருக்கோம். சிக்கல் இப்ப அப்படித்தான். அப்ப இன்னும் ஒரு என்ன சொல்ற, நாங்க புதுசு புதுசா அந்த கடையில வந்து
கொஞ்சம் கடையா துறை கோணமானு சொல்லி வந்த ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு 6 வருஷம் அதாவது அஸ்வின் 5 வருஷம் சாரி 5 வருஷம் அஸ்வின் பிறகு முன்ன இந்த காணிக்க வந்த நாங்கள் 5 வருஷ காலத்துல உண்மைக்குமே எங்களுக்கு இது ஒரு என்னன்னு சொல்றது பொருளாதார சிக்கல் கேன அப்ப நாங்க அந்த சிக்கலுக்குள்ளயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சும்மா கிடைக்கப்பட்ட கல்லுகளால நாங்கள் மண் பாத்தீங்களா 5 பேருங்க ஓ களிமண் எல்லாம் சேர்த்து தான் மாமா நானும் அப்ப சிந்தியன் சின்ன பிள்ளைதானே 5 வருஷத்துக்கு முன்ன மட்டும் சிந்தியன் என்ன தெரியும் இன்ஜினியர் நானும் மாமாவும் சேர்ந்து அதான் 14 வயசு 4 வயசு தெரியாது ஸ்கூல் போற டைம் நீங்கள் அப்ப நானும் மாமாவும் சேர்ந்து இதெல்லாம் சும்மா சப்போர்ட்டா செய்து போட்டு நாங்கள் மட்ட வரிக்கை எங்களுக்கு உண்மைக்குமே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் இதுல தான் நாங்கள் உண்மைக்கு பாத்தீங்கன்னா இதுல சின்ன அடுப்பு தான் வச்சிருந்தாங்க இப்ப கேஸ் அடுப்பு அதுவும் பலதா போடு கேஸ் அடுப்பு தான் இப்ப மாமா வாங்கி தந்துருக்குறேன் இப்ப நாங்கள் இப்படி எங்களோட கிச்சன் இப்படிதான் வச்சிருக்கிறோம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த மட்டையை வரிவோம் என்ன செஞ்சோம் வரிவோம் இந்த மட்டையை வரிகிறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வரிய தொடங்குவோம் இல்ல அதுல இருந்து வரிய தொடங்குவோம் வேணா சரி எடுங்க மட்டையை எடுத்துக்கொண்டு அவங்க தசின் எடுத்து மாமாவுக்கு தெரிஞ்சே இந்த வேலை பார்த்து நீங்கள் செய்திருப்போம் நாங்கள் எங்க திறமையை காட்டுவோம் மாமாவுக்கு வெளிப்படுத்துவோம் என்ன அது மேல நிக்க போறது தெரியாது அது மேல போகுது இங்க அது பிடிச்சா இது ஒரு வடிவத்த டிசைன் மேல டிசைன் அந்த மாண்ட அவங்களுக்கு சேம் அவட்டம் ஒரு புடு பூச்சி நாங்கள் இந்த மட்டை இதுல போட்டு இப்படிதான் மட்டை வரைகிறதா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பொம்பளைகளுக்கும் சின்ன பிரச்சனை ஆனா புது கம்பியில எல்லாம் பழைய கம்பி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏதாச்சும் புது கம்பியெல்லாம் பேர் வாங்குவான் உள்ளதுக்கு கிடக்குற கம்பி சமாளிச்சு அதை கொண்டு வாப்போம் பங்களிப்பு தான் கூடுதலா இருக்குதா என்ன தசின் தசின் முழு மட்டையும் தூக்கி தூக்கி கொண்டு வர கெட்டி வந்து கட்டட்டான் டெய்ங்க ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா சிந்தி என்ன புது அனுபவம் பார்த்தாங்க இருக்கு மாமாவுக்கு செட் ஆகும் இது வட்டம் பாத்தீங்களா சின்ன பிள்ளைய தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியும் எல்லாம் வட்டம் வாங்கிட்டீங்க இதெல்லாம் நாங்கள் இப்ப தற்காலிகமா தானே செய்யறோம் என்ன பூனை வராதோ பாத்தீங்க தம்பி பூனை வராதா வீட்டு வச்சுக்க பூனையே காணும் என்ன மஞ்சள் பூனை சொல்ல தேவையில்லை மட்டை கூட சொத்தி
இதா கூட நான் வேண்டாம்ன்றது அட செய்துட்டேன் வேண்டாமா வரியா சரி அப்ப என்ன சரி நாங்க இத மறிச்சி முடிச்சிட்டோம் சரி நாங்க வேற இன்னை நீ உங்களோட கிச்சனுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அடக்கி எல்லாத்தையும் ஒதுக்குவோம் சரி நாங்க முடிச்சுக்கொள்ளோம் உங்களோட வீடியோவை மேன சரி எப்படி இருக்கு உங்களோட நாங்க வரிச்சு நீங்க சொல்லணும் இன்னும் நாங்க சொல்ல கூட எங்களை வீடியோ பாக்குறதுக்குலாம் சொல்லுவோம் என்னண்டு நான் மட்ட வெஞ்சு எப்படி இருந்து அப்படிதான் சரி அது உண்மைக்கு மேல ஒரு நேர்த்தியாக இருக்கிறது நேர்த்தியா நேர்மையாக சரி நேராக தெரியும் நல்ல ஒரு நேராக இருக்குது வட்ட மருந்து முடிஞ்சு தானே சரி நாங்க வீடியோ முடிப்போம் நல்லா பொழுதுபாடுது இருட்டுப்பாடுது மறக்காம பண்ணுங்க என்ன சரி வேற என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் பாய்.